ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. உங்கள் செவிகுளிர பாடிடுவோம், கேளுங்கள் இதையே. ஸ்ரீராமனின் கதை கேட்காத இந்து உணர்வாளர்கள் இருக்க முடியாது. ஸ்ரீராமனின் கதையை காட்சி வடிவமாக வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் பார்க்காத கண்களும் இருக்க முடியாது. இவை அனைத்தையும் உயிரோட்டமாக ஒரு கோவிலாக அயோத்தியில் எழுப்பியுள்ளனர். உணர்வுபூர்வமான வழிபாட்டுக்கு வழிவகுத்துள்ளனர். அயோத்தியில் ஸ்ரீராமன் சிலை இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத் போன்றோர் பூஜை செய்து வழிபாடு நடத்தியுள்ளனர். அயோத்தி சென்ற பக்தர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்களை தூவியுள்ளனர். ஸ்ரீராமன் மிக நல்லவன், பேதம் பார்க்காதவன், குகனோடு ஐவரோணம் என்றவன். மதச்சார்பின்மையை போற்றும் நாடு இந்தியா. அதனால் அயோத்தி ராமர் கோவிலை அரசியலாக்காமல் ஆன்மீக சிந்தனையோடு பார்ப்பதும் வழிபடுவதுமே ஸ்ரீராமனை போற்றுவோரது தலையாய கடமையாகும். ஜெய் ஸ்ரீராம்.